வணக்கம். உங்கள் பாமா குப்புசாமி. சேப்பக்கிழங்கு வறுவலுங்க. அதுக்கு தேவையான பொருள் மிளகாய் 4, பூண்டு 2, சீரகம், மிளகு, தக்காளி 1, சின்ன வெங்காயம், புளி கொஞ்சங்க, கருவேப்பிலை போட்டு அந்த மிக்சியில் இது தாங்க அரைச்சிருக்கோம். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான போட்டு பிசறிக்கலாம். அது எப்படி பரட்டிக்கலாம் பார்க்கலாங்க. மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, இல்லை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்ட போதும். ஒரு 2 ஸ்பூன் போடலாங்க. மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் பாருங்கள் நல்லா கலந்துருக்கு. இப்போ எனக்கு தவா வச்சு எண்ணெய் போட்டு எப்படி வறுக்கலான்னு பா காட்டுறேன் வாங்க கிச்சனுக்கு. பாருங்கள் எண்ணெயில் போடுறத மொத்தமாக கொட்டி கடாயில் போட்டோம்னா நல்லா வேகாது, இந்த மாதிரி போட்டோம்னா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம், நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும், தனித்தனியாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். கடாயில் போட்டோம்னா சரியாக வராது, ஒன்று வேகம் ஒன்று இது மிளகா வாசனை அடிக்கும். இந்த மாதிரி தவாலே போட்டுங்க, ஃபேன் இருந்தால் ஃபேனில் போட்டுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருக்கு. மசாலா இந்த மாதிரி 4 மிளகாய், கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் 2, கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எந்த பொருள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு கூட இதே மாதிரி பண்ணலாம். சீரகம் சொல்லலாம், சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.